ஐந்து கரத்தானை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரங்களை போற்றி, சித்தி புத்தி விநாயகர் பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாரை நிலையங்களுக்கு வணக்கம். இது மார்கழி மாத ராசிப்படும். மார்கழி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, மார்கழி 1, டிசம்பர் 17 இது தேவர்களின் விடியற்கால பொழுது. இந்த நேரத்தில் நம்மளோட இறை சிந்தனையோடு இருந்து இறை வழிபாடு மேற்கொண்டால் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லலாம். டிசம்பர் 23 வைகுந்த ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பரம பாதவாசல் அடைந்து பெருமாளை வழிபாடு செஞ்சால் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பரமபதவாசலில் நின்று நம்மளோட இறந்து போன முன்னோர்களை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். 27 அறுத்தர தரிசனம் டிசம்பர் 27. அன்றைய தினம் விரதம் இருந்து சிவன் வழிபாடு மேற்கொண்டால் சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும். ஜனவரி 11 ஹனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் போது தடைகள்லாம் நீங்கி வெற்றிகள் குவியும். ஜனவரி 14 போகி பண்டிகை, அதோட மார்கழியும் முடியுது. சரி, எப்படி இருக்க போது விருச்சிக ராசி அப்படின்னா, ராசிநாதன் ராசியிலே இருக்கார். மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ஏழாம் வீட்டை பார்க்குறாரு, அதுவும் மிக சிறப்பான ஒரு அமைப்பு. நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவிகிட்ட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட 10ஆம் திபதி ராசிக்கு 2 செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அது சிறப்பான ஒரு அமைப்பு, நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. எழுத்து, டாக்குமெண்டேஷன், கமிஷன் இது தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். தந்தை வழி உறவினர்கள்ட்ட ஏதாவது காரியமாகணும்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 12ஆம் தேதி 12 இருக்காங்க. பயண சயன போகம் நல்லபடியாக இருக்கும். இடமாற்றம் எதுவும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கரன் ஆட்சி கூட்ட நிலையில் 12 இருக்கிறதுனால பயணத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். லாபாதிபதி 2 இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகக்கடவுளோட வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 27, 28 இந்த 2 சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துங்க. நாடு நாட்டு மக்களும் நலமுடன் வாழ தவறுகளை வேண்டிய நன்றி, வணக்கம்.